ஐயா வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லி கேசுங்கன்னா எல்லா விடஞ்சும் கொடுத்துருக்கா, காட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா, அதை மட்டும் பேசுங்க. வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க. சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டு சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துருவோய்? என் பேர் ராமசாமி, நான் தான் மந்திரி அம்சவெளி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க என்னை தவிட்டு. நான் பக்கத்தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, என் கெட்ட நேரம் பழைய தோஷத்தை அங்க இருந்தானு. அவன் தண்ணி போடலாம் தானுங்க. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சோங்க சாமி. அது இருக்க இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமாட்டமாய் கிடக்குது. மப்பிள என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி. போதும் போ. கணம் கூட்டுறார் அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்னு இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்ததா ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். கோபம் வந்த எடிசன் ரோடு ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோடு ரோலரை ஏத்தி மந்திரிய கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண் மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். இவாள மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். நோ க்வெஸ்சன். இத ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். Case is adjourned. டேய் மண்டைய அங்கல்றா. ஐயோ எங்கடா பிச்சாரே? அன்னைக்கு பிச்சாரே. இன்னைக்கு என்ன பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்கி சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவார் ராஸ்கல். இன்னும் கோட் பக்கமே பாக்கட ஓடு நாயே. ரோட் ரோடர் குட் கண்டிஷன் புதுசு, கிழவி பேட் கண்டிஷன் பழசு, டிரைவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டேய் போடா லைசன்ஸ் காட்டுறா. மேல ஏத்துறா. ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியுமோ?
சத்தியமா முடியாது மீனாட்சி. ஓடினாலும் முடியாது, நடந்தாலும் முடியாது. லாரி மாதிரி வேகமா போற வாகனமா இருந்தா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் மேல சுலபமா ஏத்தி கொலை பண்ணலாம். லோகத்திலேயே ரொம்ப மெதுவா போற வாகனம் ரோட் ரோலர். அதுவும் வீட்டு இடிச்சோன்ன டபால்னு பெருசா சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையோ, அப்ப மந்திரி அம்சவலி எழுந்து ஓடி இருக்கலாமோ இல்லையோ. லாரியை திருப்புற மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியா ரோட் ரோலரை திருப்ப முடியாது. அதான் பார்த்தேன். அது இல்ல ஓய், செத்து போன மந்திரி ரத்தத்துல தூக்க மாத்திரம் மது போன்ற போத வசதிகள் இல்ல. டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது அன்னைக்கு நீங்க தானே கோர்ட்ல வாதாண்ணே. என்ன முறைக்கிறேள், உங்களுக்கு மகனா இருக்கிறத விட இன்னைக்கு சாஸ்திரியாருக்கு மருமகனா இருக்கிறதா பிடிக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேக் சாப்பிடறத கூட விட்டுட்ட. சோ கொலையை என் கட்சிக்காரர் செய்யவில்லை. ஏற்கனவே வேறு யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு மந்திரியின் பணம் கீழே கிடந்திருக்க வேண்டும். அதன் மேல் ரோட் ரோலர் ஏறி இருக்க வேண்டும். ரோட் ரோலர் ஏறினதுனால நன்னா அம்மியில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்குமோ இல்லையோ. அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நெரிச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, கொலையை யார் செஞ்சாங்க தெரியுமோ? யாருக்கும் தெரியாதோ இல்லையோ? எனக்கும் தெரியாது. ஐயர் பேச்சுல எல்லாம் கிள்ளாடிதான், ஆனால் ஒள்ளு தாங்க முடியலப்பா. பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். அர்த்தம் புரியல, இன்னும் நீ முழுசா தப்பிக்கலையா? அடுத்த வாய்தான் தெரியுமா. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய. எடியா பீடிய. தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா? என் கையை என் வாயி என் காசு, நான் இப்படித்தான் அடிப்பேன். இந்த லுள்ளெல்லாம் பேசாத, நமக்கு காரி ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரி தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க, அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துருப்போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத, அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும் போது தனித்தனியா காலில் விழுந்தான ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்மன்றியா, அவனுக்கு ஊட குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. அண்ணா நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா, நான் வரணுங்கண்ணா. யோ பாயா அண்ணா, நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் உங்க லட்சியம். நம்ம லட்சியம் நான் சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க இங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடிக்கு போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் சொன்னால் செத்து போய் போனமாயிருவானுங்க. நிரந்தர போனம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, புதைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஒரு காத்திரி நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே. பூங்குறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கணும்ல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடத்துல இல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடத்துல இல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்புசாமி எனக்கு பேசுவான்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்புசாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா, என்னடா இது பஸ்கிங்னா? என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. என்ன சப்ளா கட்டியா பலா கட்டியான்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே புடிச்சுட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போடா, மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க, பஸ்கிங்கிறது புதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரி அண்ணன், என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கையை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டு உட்கார்ற. ஐயோ அம்மா, குழந்தைகள் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தான் பிடிச்சி. புவர் டேஸ்ட் பா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாம்மா? லேட்டா அதுங்க தங்க மீட்டிங் போக ரிப்பன் வெட்ட. கத்திரிக்கோல் எல்லாம் பல்லியா கடிக்க முடியா? கத்திரிக்கோல் எங்கம்மா? உமா கத்திரிக்கோல் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, டீச்சர் சீக்கிரம் கொண்டு வாமா. நாட்டில் மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி முதக்குது, கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு கத்திரிக்கோல் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிறேன்? ஐயோ தங்க, அது மீனாட்சி சுந்தர் சாஸ்திரியோட பொண்ணு. தெரியும் யா, நான் என்ன இப்ப தள்ளிட்டு வரதுக்காக கேட்கறேன், முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேட்கறேன். ஒரு கழுதுக்கு என்னங்க தங்க வயசு? ஏழு. ஏழு கழுதிக்கு? ஏழு ஒன்று ஏழு, ஏழு 40. நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. ஏண்டா உனக்கு ஏழு கழுத வயசாச்சு, உனக்கு எது கல்யாணம்னு கேட்கற? இங்க பாரு புவே, அவளோ பெரிய அழகி, அவங்க அப்பனோ பெரிய அறிவாளி, நானும் பெரிய மந்திரி, நான் பண்றதோ பெரிய குல்மாலை. இந்த நாலு சேர்ந்து என்னாக கும்தலை